பதினெட்டு கோயிலுக்குண்ணா, பதினெட்டாயிரம் எவ்வளோக்கிடா இது? பதினாறு. இது இருபத்தொன்னு. என்ன கோயிலுக்கணா? இதுல வந்து கோயிலுக்கு வந்து வாங்கிட்டு போறாங்க பெரிய பெரிய கிடாவா. 21 நிறைய வந்து வாங்கிட்டு போறாங்க கோயிலுக்கு. ஏதோ விசேஷம் போல. என்ன ரேட்? நான் ரெண்டும் என்ன ரேட்டு? ஜோடி வந்து 25 வந்து வாங்கியிருக்காங்க. ரெண்டுமே வந்து கிடாதான். இது வந்து என்ன சந்தனை கேட்டீங்களா? குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை. வார வாரம் வந்து காலையிலே வந்து ஒரு 5 மணில இருந்து இந்த சந்தை வந்து ஒரு 11 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். எக்கச்சக்கமான ஆடுங்க வந்து கொண்டு வருவாங்க. பெரிய ஒரு மார்க்கெட்டு தான். அப்படியே வந்து பாப்போம் உள்ள போயிட்டு. வளர்ப்பு குட்டி செனாடுங்க பாலாடுங்க இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சேல்ஸ் வந்து பண்ணுவாங்க. என்ன ரேட்னா குட்டி? 6500 ரூபாய் குட்டி. என்ன ரேட் வாங்க? என்ன ரேட் வாங்க? 13,000. சரி ஓகே, அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து போவோம். வந்து எந்த மாதிரி எல்லாம் ஆடுங்க இருக்குன்னு பாப்போம். வாயிச்சனா எவ்வளோ? 6 பல்ல போட்டுச்சா? என்ன ரேட்னா? 25. 6 பல்லு 25. அதனால வந்து பெரிய கிட்டாவா இருக்கு. வந்து நல்லா இருக்கு வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க. எந்த ஊருக்கு நான் போதா? எந்த ஊருக்கு போதா?
என்ன ரேட் வாங்க? 17,500 ரூபா. ஸோ நல்லா இருக்குட, பல்லு வந்து போல் ஒன்றும். எந்த ஊர்தானே கிடாது? நம்ம டேம் ரோடு தலைவர். டேம் ரோடு தான். ஆமா. என்ன பல்லு தான்? பல்லு வைக்கல இன்னும். இன்னும் பல்லு இல்லையா? பல்லு வைக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். என்ன ரேட் நான் சொல்லிருக்கீங்க? 33,000 தான் கொடுத்துருவீங்க. நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆடுங்க. அதே வந்து அந்த சைடு வந்து போனாங்கன்னா இன்னும் வந்து எக்கச்சக்கமான ஆடுங்க இருக்கும். வளர்ப்பு குட்டிங்க எல்லாம் வந்து செனாடு பாலாடு இதுங்கெல்லாம் வந்து அந்த சைடு வந்து இருக்கும். இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கு. இன்னும் வழக்கம் போல இல்லாமல் இந்த வாரம் கம்மி தான். இந்த சைடு வந்தவங்கெல்லாம் எல்லாம் வந்து வளர்ப்பு குட்டிங்க தான் ஃபுல்லாக. எக்கச்சக்கமான வளர்ப்பு குட்டி வந்து இந்த பக்கம் வந்து சேல்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஒன்னு இது என்ன மூன்று சொல்ற பொட்டை குட்டியா கிடா குட்டியா? ரெண்டு பட்டி, ரெண்டு ஒரு ஆட்டு குட்டி பிடி போன்னு ஒன்னு 2000 வாங்கிக்கிறேடா. 2000 மூன்றரை பொட்டை குட்டி ஒரு குட்டியோட ரேட்டு. மூணா மூன்றையா? மூணா மூன்றையா? ரெண்டே பிடிச்சிக்கலான்றான். கடைசியா வந்து 2000 வந்து சொல்றாங்க. ரெண்டாயிரம் இதெல்லாம் குட்டி போட்டு ஒரு வாரம் ஒரு வாரான குட்டிங்க. அப்புறம் 3 குட்டி 4 குட்டி போடுறது பாருங்க. அந்த மாதிரி குட்டிங்க சேல்ஸ் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க. ₹1,500 சின்ன குட்டி அதுக்கே கொடுக்கறதில்லன்றாங்க. உங்களாம் வாரம் வாரம் வந்து சேல்ஸ் வந்து பண்றவங்க வாரம் வாரம் வந்து இவங்களை வந்து பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து வளர்ப்பு குட்டிங்க தான். கிடா குட்டிங்க பொட்டை குட்டி எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. இதில் எல்லா கிடா குட்டியா பொட்டை குட்டியானா? எல்லா கிடா குட்டிங்க தான். என்ன ரேட்டுக்கு நான் இருக்கு குட்டிங்க? 5, 6, 7 அந்த மாதிரி. எல்லாம் கொம்பு இருக்கிறதும் வாரம் வாரம் வருவீங்களா நீங்க? வாரம் 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 சில வந்து வார வாரம் வந்து வரக்கூடியங்க. எல்லாம் வந்து கிடா குட்டிங்க 5, 6, 7 இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 4,000 இந்த மாதிரி குட்டி வார வாரப்பா. ஆஹா, சரி சரி. இப்போ எல்லாம் இதை தலைலாம் சாப்பிடுவோம். ஆஹா, பூசாவும் வச்சுக்கலாம். எல்லாம் வந்து பூசா தலை வந்து சாப்பிட மாதிரி இருக்கக்கூடிய குட்டிங்க இதுங்கெல்லாம். இதெல்லாம் வந்து கொம்பு ஓரளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு, பார்த்தா தெரியும். அந்த
சரி ஓகே, அவ்வளோ வந்து கிளம்புறோம். ஏன்னா வந்து பெஸ்டான ஒரு ஆட்டு சந்தை வர மாதிரி இருந்தால் வாங்க, கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆடாக இருக்கட்டும் குட்டியாக இருக்கட்டும் இந்த சந்தையில் வந்து வாங்கிட்டு போகலாம். பாலாடு, செனாடு, சின்ன சின்ன குட்டிங்க எல்லாமே வந்து இந்த சந்தையில் வந்து கிடைக்கும். வந்து பெரிய ஒரு சந்தை தான், நம்ம வந்து ஒரு கால்வாசி தான் வந்து பார்த்தோம். இன்னும் வந்து அந்த சைடு வந்து போனாங்களா, இன்னும் வந்து நிறைய வந்து ஆடுங்க வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து ஆட்டு சந்தை போடுங்க போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தைக்கு வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தையை நம்ம வந்து போடுவோம் நம்மளோட சேனலில். இப்படியே வாரத்துக்கு ரெண்டு சந்தையாச்சும் வந்து ஆட்டு சந்தை வந்து போடுவோம் கண்டிப்பாக. ஆமா.